கார்த்திகை மாசம் அப்படின்னாலே அனைவருக்கும் நினைவு வர்றது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி கடுமையான விரதம் அனுசரிப்பாங்க. இப்படி மாலை போடுறவங்க கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் இருக்குது. சபரிமலைக்கு மாலை அணிந்திருக்க கூடிய ஐயப்ப பக்தர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் மற்றும் விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். சபரிமலைக்கு போக விரும்புறவங்க கார்த்திகை முதல் நாள் இல்லைன்னா கார்த்திகை 19 தேதிக்குள்ள ஒரு நாள்ல மாலை அணிய வேண்டும். கார்த்திகை முதல் நாள்ல மாலை அணியறவங்க நல்ல நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் மாலை அணியறவங்க நல்ல நாள் பார்க்க வேண்டும். குறைஞ்சது 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். துளசிமணி 108 கொண்டது இல்லைன்னா 54 ருத்ராட்சத்தை கொண்ட மாலை வாங்கி ஐயப்பன் திருவுருவம் பதித்த $1 அதோட சேர்த்து அணிய வேண்டும். கோயில்ல பூஜை செஞ்சு குருசாமி ஒருவரோட கையால மாலை அணிந்து கொள்ளலாம். இல்லைனா தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களோட கையாலையும் மாலையை அணிந்து கொள்ளலாம். மாலை அணிந்ததுக்கு அப்புறம் கோபலாபம், குரோதம், விரோதம் கொள்ளக்கூடாது. அனைவரிடமும் ஸ்நேகம் பாராட்டி பணியுடன் பழக வேண்டும். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலையிலையும் குளிர்ந்த நீர்ல நீராடி ஐயப்பனை மனதார நினைத்து வணங்க வேண்டும். கருப்பு, நீலம், காவி, பச்சை நிறவேட்டி மற்றும் சட்டை மட்டுமே அணிய வேண்டும். பிரம்மச்சாரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். சபரிமலைக்கு போய் வந்ததுக்கு அப்புறமே மாலையை கலற்ற வேண்டும். இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டா அந்த துக்கத்துல கலந்து கொள்வதற்கு முன்னாடி குருசாமியுடன் சென்று மாலையை கலற்றி விட்டு பங்கேற்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால மாலையை கலற்றி விட்டா அந்த வருஷம் சபரிமலைக்கு செல்ல வேண்டாம். குழந்தை பிறந்த வீட்டுக்கோ இல்லைனா பெண்களின் சடங்கு வைப்பதற்கோ போக கூடாது. மது, மாமிசம், புகை பிடிப்பதல விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டுல சாப்பிடலாம். மற்றவர்களின் வீட்டுல பால் பழம் மட்டுமே சாப்பிடலாம். மாலை போட்ட நாள்ல இருந்து விரதம் முடிக்கும் வரைக்கும் முடி வெட்டுதலையும் சவரம் செஞ்சு கொள்றதையும் தவிர்ப்பது நல்லது. தரையில ஜமுக்காலம் ஒன்ன விரிச்சு படுக்க வேண்டும். மெத்தை தலையணை பயன்படுத்த கூடாது. மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அதே போல பேச்சு குறைச்சு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். விரத சமயத்துல மாலை அணிந்தவர்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படிங்கறதும் சோதனைகளுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கறது தவறான கருத்து. கன்னிசாமிகள் அவங்களோட வசதிக்கேற்ப வீடுகள்ல பூஜை நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்கலாம். ஒருவேளை கழுத்துல அணிந்திருக்கும் மாலை தவறுதலாக அருந்து போக நேரிட்டா அதை சரி செஞ்சு அணிந்து கொள்ளலாம். மாலை அருந்து விட்டதே அப்படின்னு மனசஞ்சலம் அடைய தேவையில்லை. மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் அப்படின்னு தொடங்கி விடைபெறும் போது சாமி சரணம் அப்படின்னு சொல்ல வேண்டும். இருமுடிக்கட்டு பூஜை குருசாமி இடத்துலயோ கோவில்லையோ இல்லைனா வீட்டிலேயோ வச்சு நடத்த வேண்டும். சபரிமலை பயணம் புறப்படும் போது யாரிடமும் போய் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பம்பை நதியில நீராடும் பொழுது மறைந்து நம்மளோட முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம கடன்களை செஞ்சு நீராட வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பன் அருள் பிரசாத கட்டினை தலையில ஏந்தியபடியே வீட்டு வாசல் படியில விடலை தேங்காய் அடித்து வீட்டுக்குள்ள நுழைய வேண்டும். வீட்டுல பூஜை அறையில பூஜை செஞ்சு கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். மாலையை கழட்டும் போது குருசாமி சொல்லும் மந்திரத்தை சொல்லி மாலைய சந்தனத்துல நனைத்து ஐயப்பன் திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும். குருசாமி இல்லை அப்படின்னா தாயார் முன்னிலையில மாலைய கலட்டலாம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.